வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம வந்து சாந்தா ஸ்ரீனிவாசன் அவங்க எழுதி கேம்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதாவது பலாக்கொட்டையில கறி எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம் இந்த பலாக்கொட்டை வந்து நம்ம கூட்டு பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் அப்புறம் அவியல் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கறி பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் சோ நம்மளோட இஷ்டம் எதுல நமக்கு பிடிச்சிருக்கோ அதுல யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து வெறும் அந்த பலாக்கொட்டையை மட்டும் போட்டு எப்படி கறி பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பலாக்கொட்டை வந்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை பாருங்க இதை பாருங்க நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே அடுப்பில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அது காஞ்சிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு 2த்தையும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பலாக்கொட்டை அது இதில் சேர்த்துருங்க பாருங்க பலாக்கொட்டையை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க பெரட்டிட்டு நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து புளி வந்து நான் திக்காக கரைச்சி வச்சுட்டுருக்கேன் புளி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா வெறும் வரமிளகா பொடி வச்சுருப்போம் இல்லையா அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க கூட்டி குறைச்சி காரம் போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தகுந்த அளவு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து பெருங்காயம் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து காயை வதக்கின உடனே வந்து கொஞ்சமாக வந்து 2 டீஸ்பூன் வந்து புளி பேஸ்ட் இருந்தால் புளி பேஸ்ட் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுட்டு 2 ஸ்பூன் புளி தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடரும் போடலாம் இல்லை சாம்பார் பொடியும் போடலாம் நான் வந்து இப்போ சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பெருங்காயம் சேர்க்க போகிறேன் நான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மேலாக வந்து தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எல்லாமே வந்து டேஸ்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்தாலும் நல்லா டேஸ்டாகவே இருக்கும் பாருங்க இப்போ நம்மளுடைய பலாக்கொட்டை கறி வந்து ரெடி ஆயிடுது இதே மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்குல கூட பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இதே மாதிரியே வரும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு டிஷ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்